செல்லிமா சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ராகி புட்டு செய்ய போகிறோம். ராகி புட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், நம்மளுக்கு வந்து அயன் சத்து ரொம்ப நிறைய இருக்கும், உடம்புக்கும் ரொம்ப நல்லது. இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு நான் ஒரு கப்பு ராகி மாவு எடுத்துக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ எடுத்துக்கலாம். நான் இந்த ஒரு கப்பு போதும்ன்ட்டு நான் எடுத்திருக்கேன். இந்த மாவை வந்து கொஞ்சம் சூடு, கையில் சூடு பொறுக்கிற அளவுக்கு இருந்தால் போதும். ரொம்ப நேரம் நம்ம வறுக்கக்கூடாது, கொஞ்ச நேரம் வறுத்திங்கன்னா போதும். வறுத்திங்கன்னா இந்த புட்டு வந்து சாஃப்டாக ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பாருங்க, சூடு கொஞ்சம் கையில் சூடு நமக்கு தெரிகிற அளவுக்கு இருக்குது, இது போதும். இப்போ நம்ம பவுலுக்கு மாற்றிக்கலாம். இப்போ இது வந்து நல்லா நம்ம கையில் வந்து உடச்சி விட்டுக்கோங்க. எதுவும் ஒன்று அந்த கட்டியெல்லாம் இல்லாமல் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ இதில் நம்ம வந்து தேவையான அளவு உப்பு கரெக்டாக போட்டுக்கோங்க, நிறைய போட்டுறாதீங்க. ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க. இது வந்து நெய் வந்து ஒரு டேஸ்ட்டாகவும் இருக்கும், அதே நேரத்தில் அந்த ஒரு மணம் சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா கிளீன் எல்லாம் ஒன்றோட ஒன்று கலந்துருக்கிற மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி மாவை வந்து கலந்து விட்டுக்கோங்க. நிறைய தண்ணி ஊற்றிடாதீங்க, அந்த உதிரியாக இருக்கணும். அதே நேரத்தில் தண்ணி மாவு வந்து அதில் அப்சர்வ் ஆகியிருக்கணும், தண்ணியாக இருந்துடக்கூடாது. அது வந்து அந்த டைட்டாக இருக்கிறதெல்லாம் உடச்சி விட்டுருங்க. இந்த கேழ்வரகு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்டியாக இருக்கும், உடம்புக்கும் ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஃபுட் இது. இப்போ நம்ம இதை இட்லி சட்டியில் வச்சு வேக வச்சிடலாம். இப்போ நல்ல ஒரு 10-15 நிமிஷம் நல்லா வெந்ததுக்கப்புறமா நம்ம ஓப்பன் பண்ணுறோம். இப்போ அந்த மாவு வந்து நல்லா வெந்திருக்கு. இதை நம்ம மறுபடியும் பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ சூடெல்லாம் ஆறுனதுக்கப்புறமா நல்லா அதில் இந்த உடச்சி விட்டுக்கோங்க. ஒரு டைட்டாக அதெல்லாம் இருந்து இருக்கும் பார்த்தீங்களா, அதெல்லாம் உடச்சி விட்டுட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இது கூட வந்து நான் நாட்டு சர்க்கரையை சேர்த்துக்கிறேன். நீங்கள் ஒயிட்டு சுகர் சேர்க்கணுனாலும் சேர்த்துக்கலாம், ஆனால் வந்து நாட்டு சர்க்கரை உடம்புக்கு ரொம்ப நல்லது அப்படின்றதுனால மேக்ஸிமம் நான் இது தான் சேர்த்துக்கிறது. இது கூட தேங்காய் பூவை நம்ம துருவி வச்சுட்டு அது கூட சேர்த்துக்கலாம். நீங்கள் எவ்வளோ வேணாலும் சேர்த்துக்கலாம், உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுமோ அந்தளவுக்கு தேங்காய் பூ போட்டுக்கோங்க. இது கூட மறுபடியும் நம்ம ஒரு ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து ரொம்ப டேஸ்டியாக நல்லா இருக்கும், ரொம்ப செய்கிறதும் ரொம்ப ஈஸி. நீங்கள் இது ஒரு தடவை செஞ்சு பாருங்கள், உடம்புக்கு ஹெல்த்தியான ஒரு ஃபுட்டு. அவ்வளோதாங்க, இப்போ நம்ம எடுத்து நம்ம சாப்பிடலாம். இப்போ ராகி புட்டு ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு தேங்காய் நிறைய போட்டு சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும், அதனால் நான் தேங்காய் அதில் நிறைய போட்டிருக்கேன். இது கூட ஒரு பிஞ்சு வந்து நீங்கள் ஏலக்காய் பொடியும் சேர்த்து நீங்கள் வச்சிட்டிங்கன்னா ரொம்ப வாசமாக இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த தேங்காவோட இந்த ராகி புட்டை சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப நல்லாயிருக்கும். இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் சொல்லுங்கள். நன்றி, வாழ்க வளமுடன்.